இப்போ வாழ்க்கையில் நம்ம லவ் பண்ணியிருப்போம், யாரையாச்சும் வந்து ப்ரப்போஸ் பண்ணி லவ்லாம் ஜாலியாக போயிட்டு இருக்கும். போனதுக்கப்புறம் ஐயோ பைத்தியக்காரன் இவன்ட்டு தெரியாமல் போய் ப்ரப்போஸ் பண்ணி தொலைஞ்சிட்டேனே, அந்த மாதிரி எதாவது இருக்கா? இந்த பாருங்க, இங்கே பாருங்க, அப்படி ஃபீல் பண்ணி இருக்கு. எடுத்து பிடிங்க. ஓகே, இதனால ஆச்சுன்னா அதான் எல்லாருக்குமே இருக்கு, நடக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது அது ரெண்டு சைட்ல இருந்து இருக்கும், அது செட் ஆகாது. ஸோ பிகினிங்ல வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்பேன், பட் நம்ம வந்து அது கவனிக்க மாட்டோம், இக்னோர் பண்ணுவேன், போக போக சரியாயிடும் நினைப்பேன். பட் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவேன், வி கே நாட் சேஞ்ச் எனிபடி, எனக்கு வந்து அவரையும் மாற்ற முடியாது, அவரை எனக்கு மாற்ற முடியாது. ஸோ நம்மளாவே இருந்துட்டு நம்மளுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சின்னா அதுதான் லைஃப் லாங்கா, ஐ திங்க் இட் லாஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரியே பேசுறீங்க. தம்பி, ரெண்டு மூணு வாட்டி லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனா உனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். ரெண்டு மூணு வாட்டியானோ? ஆமா, டெஃபினெட்லி. பட் ஐல் சே ஹார்ட் பிரேக்ஸ் இஸ் தி பெஸ்ட் பிகெஸ்ட் லெசன்ஸ் இல்லையா?